நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசு வெளி யூடியூப் சேனலுக்கு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரும் வரவேற்கிறேன். இந்த வெளியில் நாம் கப்பல் கட்டும் நிறுவனத்திலிருந்து அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு வகையான காலிப்பிரிணங்கள், கிட்டத்தட்ட 1980 காலிப்பிரிணங்கள், அதுவும் 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, ஐடிஐ, டிப்ளமோ, டிகிரி இந்த மாதிரியான பல்வேறு கல்வித் தொகுதிகளுக்கு 30 வகையான காலிப்பிரிணங்கள் அறிவிச்சிருக்காங்க. இது பற்றிய முழுமையான தகவலை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பேசுது, கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுமையாக புரிய வரும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முதல், நீங்கள் இப்போ தான் முதல் முறை அரசு வழி யூடியூப் சேனல் வந்தீங்கன்னா கீழே தெரியக்கூடிய இடத்துல சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்னோட சேனலை ஃப்ரீயாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம எப்பெல்லாம் புதிய புதிய வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் போடுறோமோ அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் லிமிட்டட்லேருந்து இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பில் ஈடுபட்டிருக்கு. இது ஒரு இந்திய அரசாங்கத்தினுடைய அண்டர்டேக்கிங் நிறுவனம் தான், சரிங்களா? இதற்கு இதில் என்னென்ன பதவிகள் கால் இருக்கிறாங்கன்னா, நான் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் கண பதவி தான், ரெக்ரூட்மெண்ட் தான் இருக்கிறாங்க. சில பல்வேறு வகையான பணியிடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏசி ரெஃப்ரிஜரேட்டர் மெக்கானிக், கம்ப்ரஸர் அட்டண்டன்ட், பிராஸ் ஃபினிஷர், கார்பெண்டர், சிப்பர் கிரைண்டர், காம்போசிட் வெல்டர், இந்த மாதிரியான பல்வேறு வகையான பணியிடங்கள் அதுவும் கிட்டத்தட்ட 1980 வகையான வேகன்சி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறது வந்துட்டு ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்க முடியும். நீங்கள் விண்ணப்பிப்பதற்கான அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிறது ஆல்ரெடி 14th ஆகஸ்ட்டில் தொடங்கிடுச்சு. நீங்கள் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி பார்த்திங்கன்னா 5 செப்டம்பருக்குள்ள நீங்கள் விண்ணப்பிக்கணும், சரிங்களா? ஸோ ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியான வேகன்சி ப்ளஸ் உங்களுடைய கரண்ட் வேகன்சி, பேக்லாக் வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் கம்யூனல் வைஸ் ரிசர்வேஷன் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த கம்யூனிட்டியில் வர்றீங்களோ அதற்கு ஏற்றாற்போல் எத்தனை வேகன்சி இருக்கின்றத நீங்கள் ஒரு மாதிரி கட்டாயம் ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு அதை பற்றிய கல்வித் தொகுதியில் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருந்தால் கட்டாயம் அப்ளை பண்ணுங்கள், சரிங்களா? இது ஒரு நல்ல அருமையான வாய்ப்பு. இது ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங் தான், அதனால் நீங்கள் ஒரு ஒரி பணம் நீங்கள் அப்ளை பண்ண முடியும், சரிங்களா? கிட்டத்தட்ட வெல்டர் போஸ்ட்டுக்கு 175 வேகன்சி கொடுக்கப்படுது. இந்த மாதிரியான ஒவ்வொரு பதவிகளுக்கும் கொடுத்துருக்காங்க. டீசல் கிரெயின் ஆப்ரேட்டரில் 12 காலிப்பிரிவுகள் கொடுத்துருக்காங்க. டீசல் கம் மோட்டார் மெக்கானிக்கில் 10, ஜூனியர் டிராட்ஸ்மேனில் 31, எலக்ட்ரிக் கிரெயின் ஆப்ரேட்டரில் 12, எலக்ட்ரானிக் மெக்கானிக்கில் 98, ஃபிட்டரில் 254, ஜூனியர் பிளானர் எஸ்டிமேட்டரில் 33, ஜூனியர் கியூசி இன்ஸ்பெக்டரில் 55, ஜூனியர் கியூசி இன்ஸ்பெக்டர் என்டிடின்ற பிரிவில் 4, கேஸ் கட்டரில் 100, மெஷினிஸ்டில் 20, மில்ரைட் மெக்கானிக்கில் 40, பெயிண்டரில் 58, பைப் ஃபிட்டரில் 231, ஸ்ட்ரக்சரல் ஃபேப்ரிகேட்டரில் 374, ஸ்டோர் கீப்பருக்கு 40 வேகன்சி, யூட்டிலிட்டி ஹேண்டுக்கு 53 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதுக்கடுத்து செமி ஸ்கில்டு ஒர்க்கரில் பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி ஹேண்ட் செமி ஸ்கில்டில் வந்துட்டு 145 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஃபயர் ஃபைட்டருக்கு 33 வேகன்சி, செயில் மேக்கருக்கு 5 வேகன்சி, இந்த மாதிரி ஒவ்வொரு பிரிவு இங்கே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் தனித்தனியாக கம்யூனல் ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? கரண்ட் வேகன்சியும் கொடுத்துருக்காங்க, பேக்லாக் வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. இதில் ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, இல்லைங்களா? இதில் உங்களுக்கு எந்த கம்யூனிட்டியில் நீங்கள் வர்றீங்களோ அதுக்கு ஏற்றாற் போல் வேகன்சி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேணும். நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1980 வேகன்சி கொடுக்கப்பட்டிருக்கு, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் டிசபிலிட்டிஸ்க்கான, அதாவது பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ்க்கான வேகன்சியும் தனியாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? அதுக்கடுத்ததாக இதற்கான ரெக்குயர்மெண்ட்ஸ், இதற்கான கல்வி தகுதிகள், இந்த மாதிரியான மற்ற விவரங்களை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏசி ரெஃப்ரிஜரேட்டர் மெக்கானிக்கு நீங்கள் பாஸ் டீன் எஸ்எஸ்சி ஆர் ஈக்குவலண்ட் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 10th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே தாராளமாக விண்ணப்பிக்க முடியும் சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அப்ரண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷன் மெக்கானிக்கில் அப்ரண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க முடியும், சரிங்களா? அடுத்ததாக கம்ப்ரஸர் அட்டண்டன்ட் வந்துட்டு வழக்கம் போல 10th முடிச்சுட்டு நீங்கள் அந்த பர்டிகுலர் ட்ரேடில் வந்துட்டு நீங்கள் சர்டிஃபிகேட் இருக்கணும், அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். அதுபோல் பிராஸ் ஃபினிஷருக்கும் அதே போல் தான் வந்துட்டு அந்த 10th நீங்கள் பாஸ் பண்ணிட்டு ப்ளஸ் பர்டிகுலர் ட்ரேடில் நீங்கள் வந்துட்டு அந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ் வச்சுருக்கணும், அப்படின்ட்டு ஐடிஐ நீங்கள் முடிச்சிருக்கணும், ஓகேங்களா? அடுத்த கார்பெண்டருக்கு வந்து நீங்கள் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணி நீங்கள் அந்த நேஷனல் அப்ரண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட், கார்பெண்டருக்கான அப்ரண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட் இருந்தாலே தாராளமாக விண்ணப்பிக்க முடியும், சரிங்களா? நம்ம நிறைய வேலைவாய்ப்புகள் போடும்போது அப்ரண்டிஸ்ஷிப் வேலைவாய்ப்புகள் போடும்போது நம்ம விண்ணப்பிக்க சொல்லி நம்மளுடைய நண்பர்கள் அடிக்கடி சொல்லுவோம். என்ன காரணம்னா, அந்த அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான வேலைவாய்ப்புகள், நிரந்தரமான வேலைவாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதனால தான் ஒவ்வொரு அப்ரண்டிஸ்ஷிப் பணி வாய்ப்பு வரும்போதும் அந்த தயவுசெய்து யாரும் மிஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு வீடியோலுமே அழுத்தமாக சொல்லுவோம், இல்லைங்களா? ஸோ அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்கும்போது காம்போசிட் வெல்டர், சிப்பர் கிரைண்டர் பார்த்தலாம். சிப்பர் கிரைண்டருக்குமே வந்துட்டு நீங்கள் 10th பாஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் இதில் ட்ரெயினி சிப்பர் கிரைண்டரில் நீங்கள் வந்துட்டு அந்த அப்ரண்டிஸ்ஷிப் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். அடுத்ததாக காம்போசிட் வெல்டருக்கும் அதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க. 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணி அந்த வெல்டர் ட்ரேடில் வந்துட்டு அப்ரண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். அடுத்ததாக டீசல் கிரெயின் ஆப்ரேட்டருக்கும் அதுபோல் தான், நீங்கள் வந்துட்டு 10th பாஸ் பண்ணிவிட்டு இந்த பர்டிகுலர் ட்ரேடில் நீங்கள் அப்ரண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்க முடியும், சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்ததாக டீசல் கம் மோட்டார் மெக்கானிக் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நீங்கள் 10th பாஸ் பண்ணிவிட்டு அந்த ட்ரேடில் அப்ரண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட் உங்களுக்கு, சரிங்களா? அடுத்ததாக ஜூனியர் டிராட்ஸ்மேன் கொடுத்துருக்காங்க மெக்கானிக்கலுக்கு. இதுவும் நீங்கள் எஸ்எஸ்சி பாஸ் பண்ணிவிட்டு மெக்கானிக்கல் ஸ்ட்ரீமில் நின்றுட்டு நீங்கள் அல்லது ஜூனியர் டிராட்ஸ்மேனுக்கான
ட்ரேட் சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் சரிங்களா. இந்த மாதிரி ஒவ்வொரு பதவிகளுக்கும் தனித்தனியான குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் வந்துட்டு நீங்கள் பாசிட்டிவ் எஸ்எஸ்சி இருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அந்த கன்சர்ன் ட்ரேடில் நீ அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட் கட்டாயம் இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த பதவி விண்ணப்பிக்க போகிறீங்களோ அதை ஒரு முறை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கான குவாலிஃபிகேஷன் ஒரு முறை ரீட் பண்ணிக்கோங்க சரிங்களா. இப்போ ஃபிட்டர் அப்படின்னா ஃபிட்டருக்கு நீங்கள் எஸ்எஸ்சி பாஸ் பண்ணி ப்ளஸ் நீங்கள் என்ன அந்த ஃபிட்டர் ட்ரேடில் நேஷனல் அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட் இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பதவிக்குமான விரிவான விவரங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒன்று ஒன்றா நம்ம ரீட் பண்ணும்போது இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாயிரும் தேவையில்லாமல். ஸோ நீங்களே ஒரு முறை எல்லாத்தையுமே ரீட் பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் இருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு முறை ரீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த தகவலுக்கு போயிடலாம். அதுக்கடுத்து வந்து டிசைர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க சரிங்களா. எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது கம்பல்சரி கிடையாது. நீங்கள் ஒருவேளை எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு செலெக்ஷன் அப்போ உங்களுக்கு மதிப்பெண்கள் கொடுப்பான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு வருஷத்துலேருந்து ரெண்டு வருஷத்துக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு 10 marks அலாட் பண்ணுவாங்க. அதுபோல் 2 to 3 வருஷமாக இருந்தால் 12 marks, 3 to 4 years 14 marks கொடுக்குறாங்க. 4 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா 16 marks, 5 to 6 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் 18 marks, மோர் தென் 6 years 6 வருஷத்துக்கு மேலே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதிகபட்சமாக 20 marks உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து உங்களுக்கு சம்பள விவரம் கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்கில்டு கிரேட் 1 கொடுத்துருக்காங்க இல்லை, அதில் வந்துட்டு எல்லா அந்த ஸ்கில்டு கிரேட் 1 போஸ்ட்டில் இருக்கக்கூடிய அனைத்துக்குமே வந்துட்டு 22,000 பேசிக் பே தொடங்கி 83,180 வரைக்கும் கிடைக்கும். ஸோ 22,000 உங்களுக்கு பேசிக் பே ப்ளஸ் உங்களுக்கு கிடையாது அலவன்சஸ் இருக்கு இல்லைன்னா DA HRA மற்ற அலவன்சஸ் எல்லாம் சேர்த்து மாதம் அதாவது ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு 30,000 மேலே சம்பளம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அடுத்ததாக ஸ்கில்டு கிரேட் 1 IDA 8 கொடுத்துருக்காங்க இல்லை, இதில் வந்துட்டு 21,000 பேசிக் பேல தொடங்கி 79,380 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் இருக்கும். அடுத்து ஸ்கில்டு கிரேட் 1 IDA 5 பார்த்தீங்கன்னா 17,000 பேசிக் பேல தொடங்கி 64,360 வரைக்கும் கிடைக்கும். அடுத்ததாக செமி ஸ்கில்டு குரூப் 1 16,000 தொடங்கி 60,500 வரைக்கும் சம்பளம் கிடைக்கும். அடுத்து செமி ஸ்கில்டு குரூப் 1 13,200 பேசிக் பேல தொடங்கி 49,910 வரைக்குமான சம்பளம் கிடைக்கும் சரிங்களா. இந்த பேசிக் பேயோட உங்களுக்கு அனைத்து விதமான சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கான அனைத்து அலவன்சஸுமே உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் சரிங்களா. அடுத்து வயது வரம்பு, வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச வயது வரம்பு 38, குறைந்தபட்ச வயது வரம்பு 18 கட்டாயம் கம்ப்ளீட் ஆகிருக்கணும் ஆஸ் ஆன் 1 August 2019 சரிங்களா. வழக்கம் போலவே ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் நாம்ஸ் படி SC ST 5 ஆண்டுகளும், OBC 3 ஆண்டுகளும், PW பர்சனுக்கு 10 ஆண்டுகளுக்கான வயது தளர்வு கட்டாயம் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டியூட்டிஸ் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க, ஒரு மாதிரி ரீட் பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் டெஸ்ட்டு, அதுக்கப்புறமா வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஷிப் பில்டிங் இண்டஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. அடுத்த ட்ரேட் டெஸ்ட், இந்த மாதிரி 3 வகையானது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிட்டன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரிட்டன் டெஸ்ட் எழுதணும். எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது நீங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய உங்களை மதிப்பெண்கள் நீங்கள் சொன்னால் இல்லைங்களா, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து மார்க் அலாட் பண்ணுவாங்கன்னு. ஸோ அந்த மார்க் அடிப்படையில் அது ஒரு 20% ட்ரேடு டெஸ்ட் வைப்பாங்க. அந்த ட்ரேட் டெஸ்ட்டில் உங்களுக்கு 50% மார்க்ஸ் ஆக மொத்தம் 100% அதை கால்குலேட் பண்ணி உங்களுக்கு செலெக்ஷன் பண்ணுவாங்க உங்களை வேலைக்கு ஓகேங்களா. ஸோ அடுத்த வெரிஃபிகேஷன் ஆஃப் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரேட் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்துட்டு உங்களுக்கு கட்டாயம் அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ அதுக்கு அடுத்ததான் அனைவருமே வந்துட்டு நீங்கள் ட்ரேட் டெஸ்ட் வரும்போது உங்களுடைய அதாவது நீங்கள் அந்த ரிட்டன் டெஸ்ட் பாஸ் பண்ணி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கால்குலேட் பண்ணி கடைசியாக ட்ரேட் டெஸ்ட் வரும்போது என்னென்ன கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ரிண்ட் அவுட்டு, அப்ளிகேஷனுடைய ஃபார்முடைய ப்ரிண்ட் அவுட்டு, ஆன்லைன் பேமெண்ட் ரிசிப்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இது வந்துட்டு நீங்கள் ட்ரேட் டெஸ்ட் போகும்போது நீங்கள் எடுத்துகிட்டு போனால் போதும் ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய மெத்தட் சொன்னோம் இல்லைங்களா. இந்த இங்கே கொடுத்தக்கூடிய வெப்சைட் HTTPS:mazagon.in சொல்லக்கூடிய இந்த வெப்சைட்டில் போயிட்டு கேரியர்ஸ் பேஜில் ஆன்லைன் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேஜில் போயிட்டு நான் எக்ஸிக்யூட்டிவ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டேபை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தது வரக்கூடிய டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில்அப் பண்ணிட்டு சப்மிட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு இமெயில் வரும் உங்களுடைய இமெயில் ஐடிக்கு. அந்த இமெயிலில் நீங்கள் கிளிக் பண்ணி வேலிடேட் பண்ணிங்கன்னா அது மூலமாக உங்களுடைய யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டு மூலமாக நீங்கள் போயிட்டு லாகின் பண்ணிக்க முடியும் சரிங்களா. திரும்பவும் சொல்கிறேன், அந்த வெப்சைட்டுக்குள் நீங்கள் போகிறீங்க, அதில் கேரியர்ஸ் பேஜ் இருக்கும், அதில் ஆன்லைன் ரெக்ரூட்மெண்ட் சொல்லக்கூடிய அந்த டேபை கிளிக் பண்ணிங்கன்னா நான் எக்ஸிக்யூட்டிவ்னு வரும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸை கொடுத்து ஃபஸ்ட் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் சரிங்களா. ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களோட இமெயில் அடிக்கு ஒரு மெயில் ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வரும். அந்த மெயிலை நீங்கள் கிளிக் பண்ணி அதை ஆக்டிவேஷன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா உங்களோட யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டை திரும்ப இதே வெப்சைட்டுக்குள்ளே போய்ட்டு கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் சரிங்களா. ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு இது நீங்கள் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீ ஹண்ட்ரட் ஜென்ரல் OBC கேண்டிடேட்ஸ் 100 rupees ஃபீஸ் நீங்கள் பே பண்ணணும். மற்றவங்களுக்கு SC ST PW கேண்டிடேட்ஸ்க்கு ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை ஓகேங்களா. இந்த ஃபீஸையும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் பே பண்ணணும். மேனுவலாகவோ இல்லை பேப்பர் அப்ளிகேஷன் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே சொன்னது போல் 5 September 2019 தான் வந்துட்டு இருக்கான லாஸ்ட் டேட் சரிங்களா. ஸோ அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஃபோட்டோகிராஃபர் சிக்னேச்சர்லாம் அந்த போர்ட்டலில் அப்லோட் பண்ணும்போது என்னென்ன ஃபார்மெட்டில் கேட்டிருக்காங்களோ அதனுடைய அடிப்படையில் தான் நீங்கள் கட்டாயம் பண்ணணும் சரிங்களா. ஸோ அதில் தவிர ஒரு சில ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை கட்டாயம் ஒரு முறை ரெஃபர் பண்ணுங்கள். ரெஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணுங்க சரிங்களா. ஸோ இதுதான் இந்த வேலையை பற்றிய முழுமையான தகவல். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அதோடு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள இருந்து நினச்சின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதுபோல் அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்புகளுக்கு நம்முடைய arasavelly.com யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் சூஸ் பண்ண மறக்க வேண்டாம் சரிங்களா. மீண்டும் ஒரு பயனுள்ள வேலைவாய்ப்பு சந்திக்கிறேன். அதுவரை அனைவருக்கும் நன்றி.